எனக்கு வந்து மார்க்கம்னா அவ்வளவு ஒரு வெறி. அந்த மார்க்கத்தின் வெறி என்னை விட்டு தனிய கூடாதுன்னு அல்லாஹ் கேக்குறது என்னன்னா, அல்லாஹ் என்னை பிணமாக்கி விடு, ஆனால் வெறியை மட்டும் தனித்து விடாதே என்கின்றதுவாதான். இந்த உலகத்துல எனக்கு நீ குஷ்டத்தை கொடுத்துக்கோ, குருடாக்கிக்கோ, செவிடாக்கிக்கோ, என்ன மூடமாக்கிக்கோ, ஆனா மார்க்கத்திற்குள்ள ஈமானின் வெறி தன்மை இருக்கிறதே அதை மட்டும் குறைத்து விடாதே என்பதுதான் அன்றாட பிரார்த்தனையே தவிர, நான் திருச்சிக்கு வந்துட்டு திரும்பி போகணும் அல்லாஹ் நல்லபடியா துவா செய்ய நான் கேட்டது கூட கிடையாது. உம்ரா செய்யும் போது கூட, அந்த காபா ஷெரீஃபின் முத்தமிடும் போது கூட, உனக்கு வணங்கிய தலையை இன்னொருவனுக்கு வணங்கக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் உருவாக்கி விடாதே. நீ நினைத்தால் உருவாக்கி விட முடியும், மற்றவன் நினைத்தால் அவனை உறுச்சதைக்கு வைக்கின்ற உறுதி என் நெஞ்சில இருக்கின்ற காரணத்தால் உன்னிடம் கேட்பது என்ன? ஈமான், ஈமான், ஈமான். அந்த ஈமானின் உச்சகட்டத்தின் வெளிப்பிளம்புகளை எனக்கு கொடு என்று தான் கேட்கின்றேன். அது இருந்துச்சுன்னா எங்கேயும் ஜெயிச்சிடுறோம், அது இல்லைன்னா நான் அல்லாட்ட கேட்கற துவா என்னன்னா, யா அல்லாஹ் எனக்கு என்று மரணத்தை கொடுக்கிறையோ அன்று கொடு, மரணத்தை நான் உன்னிடம் முந்தி கேட்பதில்லை. அதை முற்படுத்தி கேட்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கொடுக்கிற மரணம் ஒரு காஃபிர் கையில் உன் வழியில் செல்லும் போது கத்தியால் குத்துப்பட்டு சாகிற ஒரு ஷஹாதத்தை கொடு. வீணா என்ன, நோயில நொடியில படுக்க வச்சு சாகடிச்சு இந்த உலகத்தையும் நான் பல தடவை இழந்துட்டேன், அங்கேயும் வந்து நான் இழக்கக்கூடிய ஒரு ஏமாத்தியாலியா என்ன பண்ணிடாத. என் அத்தா அம்மா எல்லாம் கூட உனக்காக தொடர்ந்து வந்துட்டேன், அவங்க வஃபா தண்ணித்தான் போய் பார்த்தேன், சொத்து சுகத்தையெல்லாம் கூட உனக்காக இழந்து கொண்டிருக்கிறேன், இன்னும் இழந்து கொண்டிருக்கிறேன். என் இளமையை கூட எனக்காக கழிக்காமல் உனக்காக கழித்து கொண்டிருக்கிறேன். உன்ட நான் கேட்கறது சுகத்தை கொடுன்னு கேட்கல, மாறாக சிரமங்களையே கொடு, சிலுவையே கொடு, சித்திர வதையே கொடு, சிறையே கொடு, தூக்கே கொடு என்று கேட்கிறேன். உன்னிடம் நான் சுகத்தை போதிக்க கேட்கவில்லை. எனக்கு ஒண்ணு அவசியம் இல்ல, நான் எங்கேயாவது ஒரு அரசியல் கட்சியில சொன்னா எனக்கு கவர்னர் போஸ்ட் கிடைக்கும். புலப்பல்ல, இது எனக்கு வந்து பேசிட்டு இப்படி கத்திக்கிட்டு ஊர் ஊர் கூட்டம் போட்டுக்கிட்டு, இது என்ன தொழிலா? எத்தனையோ பையன் சொகுசா இருக்கேன், நான் இன்னும் சொகத்தையே பாக்கல, தூங்கவும் முடியல. சோறுதுங்க, நீங்க குடிக்கிற ஜூஸ் அதை இதையும் குடிச்சுக்கிட்டு சிக்கன நேரத்துல சோத்துட்டு கண்ட ஊர்லயும் கண்ட லாஜிலையும் படுத்துட்டு கிடக்குறோம். என்ன வேத்தா வடியுது, குழு குழு ஊட்டி இருக்குது, வெயில்ல வேக்கணும்னு எங்களுக்கு என்ன வேத்தா வடியுது? அல்லாட்ட கணக்கு கொடுக்கணுமே. என் சமூகத்தின் என்னுடைய உம்மத்துக்களை சில பேர் தாக்கப்பட்ட போது, உனக்கு செல்வத்தை கொடுத்து, செல்வாக்கத்தை கொடுத்து, அறிவை கொடுத்து, பணத்தை கொடுத்து, புகழை கொடுத்த போது பள்ளி பாபா அந்த ஊரில் நீ சுகத்தை அனுபவித்தாய், அதனால் உன்னை நரகத்தில் தள்ளுகிறேன் என்று அல்லாஹ் என தள்ளக்கூடாதுங்கிறது தான் வரனே தவிர, உன்னே திருத்தணுங்கிற நோக்கமே மறந்து கொள்ளதால உன்னை சுரண்டி திஞ்சிறவனை விரும்ப வச்சான். என்ன பார்த்து நீ பாகிஸ்தானுக்கு போங்கிற, நானும் பாகிஸ்தானுக்கு போயிட்டா உன்னை பார்க்க நாதி எல்லாம் போயிருந்தா போக முடியாதல்ல, பாகிஸ்தான் போகக்கூடாத இடமும் அல்ல, நானும் போயிட்டா உனக்கு குரல் கொடுக்க நாதியே இந்த நாட்டில் இல்லாமல் போய்விடும் என்ற நல்ல ஆசையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு முஸ்லீமால் இன்னொரு இனத்துக்கு எந்த நிமிடமும் கேவலம் இல்லை, கஷ்டம் இல்லை. இதை உணர்ந்து இஸ்லாமியர்களை நேசிக்கும் பொழுது இஸ்லாமியர்களாகி நீங்கள் இங்குள்ள தாழ்த்தப்பட்ட மக்களையும் அல்லாஹ்வோட மார்க்கத்தை நம்ம எடுத்து வைப்பதா நமக்கு என்ன வருது? அப்படித்தான் வரட்டுமே, சிறப்புன்னு வர வேண்டாம். நம்ம இந்த துனியால சிறப்பா இருக்கிறது, துனியாங்கிறது ஒரு நிழல் தரும் மரம் தான். நம்மளும் அந்த மரத்துல நின்ற முடியாது, நிழல்ல நிழலும் நம்மளோட வந்துட முடியாது. நம்ம எல்லாம் இங்க முசாவரா தான் வந்திருக்கிறோம், வந்திருக்கிறோம். அடுத்தது என்ன? நம்ம பிறப்புக்கு அப்புறம் மரணம். அந்த மரணத்தை நோக்கி நாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நாளைக்கு இங்க வாழணுமே என்ன வச்சோம்னா, அந்த எண்ணமே எங்காவது சிற்காகி விடுமோ என்ற பயம் தான் என் நெஞ்சிலே ஊறிக்கொண்டிருக்கிறது. காரணம், இவர்கள் போடுகின்ற வேஷங்கள் கபட வேஷங்களை என்னால் இனம் காண முடிகிறது. ஏன்னா என் மார்க்கத்தை மீறி எனக்கு எதுவுமே பெருசா தெரிவதில்லை. அந்த மார்க்கம் என்னை ஈன்றெடுத்து எனக்கு இரு வழியும் கொடுத்த அந்த மார்க்கத்திற்கு என்னுடைய காணிக்கையை செலுத்துவதில் நான் எந்த ஒரு பின்வாங்கலையும் அடைந்து விட்டேன். ஆனால் நான் நன்றி கெட்ட மிருகமாகத்தான் இருக்கிறேன். அதனால் இறைவனிடம் அன்றாடம் கேட்கும் போது கூட, இறைவா எனக்கு சொத்து கொடு, சுகம் கொடு என்று நான் கேட்பதில்லை. என்னை ஒரு முஸ்லீமாக நீ படைத்தாயே, அதற்கெல்லாம் நான் கபர்ஸ்தான் வரைக்கும் உனக்கு நான் நன்றி சொல்லிக் கொண்டே வருகிறேன் என்பதுதான் என்னுடைய அன்றாட என்னுடைய இறைவனிடம் நான் கேட்கும் போது கூட, இறைவா எனக்கு சொத்து கொடு, சுகம் கொடு என்று கேட்கவில்லை. எனக்கு குஷ்டத்தை கொடு, உருடாக்கிக்கொள், குணமாக்கிக்கொள், ஆனாலும் நெஞ்சில் உள்ள ஈமானின் வெறியை மட்டும் தணிக்காதே, தணிக்காதே. அது தணிந்து விட்டால் நான் நானாக இருக்க மாட்டேன், பிணமாக வீழ்ந்து விடுவேன் என்பதுதான் இறைவனிடம் நான் கேட்கின்ற. நன்றி கட்ட சமூகமே, நாளை பதில் சொல்லியிருக்க வேண்டும். நான் மடியலாம், என் வார்த்தை மடியா. நான் இன்று கூட இந்த நன்றி கட்ட பெரியவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. இதோ எனக்காக உயிர் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இளைஞனின் இரத்தத்திலும் என்னுடைய உணர்வு ஊற்றிக்கொண்டிருக்கிறது.
இந்த இளைஞர்கள் பெரிதாய் நாளை வளர்ந்து அவர்களுடைய வளர்ச்சியின் உச்சத்தில் ஒரு விடியல் பிறக்கும். அந்த விடியலில் என் விடுதலை பிறக்கும். இது ஹக்காக நடைபெறும். அன்று நான் இருக்கிறேனோ வடிகிறேனோ என் கல்லறையை நோக்கி பல ஆயிரம் கரங்கள் வரும். கனிவான இதயங்கள், நேர்மையானவர்கள், அல்லாவின் நல்லடியார்களாக அந்தவர் வருவார். அந்த இளைஞருக்காக இன்னும் 100 சிறைகள், இன்னும் 100 தடைகள், இன்னும் 1000 சிலுவைகளை நான் ஏற்க சந்தோஷமாக இருக்கிறேன். நான் அதனால எனக்கு தூக்கு கிடைக்கிறது மயிருடா. மரணம் எனக்கு மயிருக்கு சமமான மரணம் எனக்கு. டெத் இஸ் நாட் அன் எண்ட் டு எ முஸ்லிம், இட் இஸ் எ நெக்ஸ்ட் பிகினிங், அடுத்த ஒரு ஆரம்பம். நான் மரணத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றவன். எனக்கு கவலை இல்லை. இந்த உலக வாழ்க்கையை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. மறுமையில் எனக்கு கிடைக்கும். இன்று இங்கு மெயில் என்றால் ஜெயில் என்றால் மறுமையில் எனக்கு மெயில் என்று எல்லோ பச்சை குழந்தையிலேயே என் தாய் எனக்கு பாலிலேயே ஊட்டிய உணர்வடா. உன்னை என் மக்கள் சிந்தியதற்காக, அந்த சகோதர உணர்வை காட்டுவதற்காக இப்படியும் ஒரு இஸ்லாமியன் வாழ்ந்தான் என்ற நாளைய வரலாறு என்னை போற்றும். அதனால் இன்று என் அழிவை பற்றியோ, இன்று என்னுடைய இழிவை பற்றியோ நான் அக்கறை கொண்டவன் அல்ல, அசந்தவும் அல்ல, பயந்தவும் அல்ல. இவ்வளவு அரசுகள், மத்திய அரசு, மாநில அரசு, 15 கால பொது வாழ்க்கை, 126 முறை சிறை வாழ்க்கை, 4 தேசிய பாதுகாப்பு சட்டம், 1 தடா சட்டம். யாருக்காக? என்னுடைய நன்மைக்காகவா? சொத்து, சுகம், படிப்பு, அறிவு, உலக அறிவு, உலகத்தில் உள்ள தொடர்பு, இத்தனையும் வைத்துக் கொண்டு உனக்காக நான் கூல் குடித்துக் கொண்டிருக்கின்றேன். நீ குருமா குடிக்கிறத தவிர ஒன்ன கூட மாற்ற மாட்டேன் இருந்தீனா சத்தியமாக நீ ஈமான் முஸ்லீம் அல்ல. இஸ்லாம் உன் கையிலும், ஈமான் யார் கையிலுமோ இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். உங்களால் அந்த மார்க்கம் என்னை நீ முஸ்லீமாக படைத்தாயே, அதே எனக்கு கொடுத்த பெரிய தன்மை. இனி உன்னிடம் இருந்து ஒரு அணு அளவு கூட வேண்டாம். இதிலேயே நாங்கள் சிறப்பானவர்களாகி சீரானவர்களாகிய உன்னிடம் அந்த சிறப்பு மிக்கவர்களாக எழுந்திருக்க வேண்டிய நாளுக்காக எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களை நீ முஸ்லீமாக படைத்தாயே, அந்த ஒரு உதவியே பெரிய உதவி. இனி உன்னிடம் இருந்து உதவியை நாங்கள் கேட்க தகுதியற்றவர்கள். மற்றவனுக்கு அது தேவை, முஸ்லீம் அல்லாதவனுக்கு தேவை. காரணம் அவன்கிட்ட நெறியும் கிடையாது, முறையும் கிடையாது. என்ன ஆயிடுவானோங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களுக்கு அந்த உணர்வு தானே? சுயநல கூட்டங்களாக, வேடதாரிகளாகத்தான் நீங்கள் வேடங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறீர்களே தவிர இறைவனுக்கு ஓப்பான எந்த செயலையும் செய்கின்ற மக்களாக நீங்கள் இல்லவே இல்லை. மனசாட்சி வேண்டாம். மார்க்கத்துக்காக குரல் கொடுக்கின்றவனுக்கு தோல் கொடுக்க வேண்டாம். வீக வாழ்க்கை வாழ வேண்டாம். வாழ்வது ஒரு முறை, அதையும் வள்ளல் நபியின் வாழ்விலே வாழ்ந்து மடிவதுதான் மரபு, மதபு, மதகபு, அதபு நம்முடைய மார்க்கம் என்று உனக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. நீயோ கோழைகளாக போலீஸ்காரனை கண்டாலே ஓடி போய் ஒழிச்சுக்கிற. நான் அதனாலதான் சொன்னேன், என் மையத்தை கூட ஒரு வண்ணி எங்கிட்ட கொடுத்துரு, வண்ணியை சங்கம் அதை கொண்டு போய் என்னை கபர்ஸ்தான்ல போலிச்சுக்குவான். இவன்ட்ட கொடுத்துறாத எவனா கண்டக்டர் ஒண்ணுக்கு இருக்கு அளந்தனா கூட காக்கிட்ட வச்சிருக்க, நீங்க கீழே போட்டு ஓடி போயிருக்க. எனக்குரியாக சமூகம் மக்கள் இவனா எனக்கு பீன் பீனுக்காக துணியாவுடைய துணியாவுக்காக பீன் அடமானம் வைக்க தலைவர்களான இன்னைக்கு இன்டெலிஜென்ஸ் பியூரோக்காரர்களும் ராக்காரர்களும் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் டைரக்டர்களும் என் அறையிலே வந்து இருபது கோடி ரூபாயும் 20 சீட்டும் தருகிறேன் என்று சொல்லியும் சமுதாய இளைஞர்களே உங்களை நான் அடமானம் வைக்கவில்லை. கியாமத் நாளிலே சாட்சி வருகின்றது. கேவலம் ஒரு சீட்டுக்காக சமுதாயத்தை வித்த எத்தனையோ தலைவர்கள் இன்று உங்கள் ஊரிலே பவனி வந்து கொண்டி
வைக்க நினைச்சா கூட உங்களை அடமான வைக்க முடியும் சகோதரா. வேண்டாம், உன் பிளட்ட வித்து நான் சாப்பிடுறது என் சொந்த தாயோடு நான் உடல் உறவு கொண்டதற்கு சமானம் என்று என் மார்க்கம் சொல்லியிருக்கோம். அதை நான் செய்யவில்லை. உனக்கு நான் நல்ல உதாரணத்தை காட்ட வேண்டும். இதே கொடுக்கணும். ஏன்னா ஜெர்மன் பழமொழி அப்படிதான் சொல்லுது, பக்கத்து வீட்டுக்காரர்களையும் அண்டை வீட்டுக்காரர்களையும் பிள்ளை குட்டிகளோடு அராஜகக்காரர்கள் கைது செய்தார்கள், நான் எதிர்க்க எதிர்ப்பு காட்டவில்லை. என் எதிர் வீட்டுக்காரனை பிள்ளை குட்டியோடு கைது செய்தார்கள், நான் எதிர்ப்பு காட்டவில்லை. என் அருகே உள்ள வீட்டுக்காரனை கைது செய்தார்கள் குடும்பத்தோடு, நான் எதிர்ப்பு காட்டவில்லை. ஆனால் என்னையே கைது செய்யும் பொழுது எதிர்ப்பு காட்ட ஆள் இல்லாமல் நின்று விட்டேன். அந்த நிலைமைக்கு முஸ்லிம்களே நீங்கள் ஆளாகி விடாதீர்கள். உங்களுக்கு குரல் கொடுப்பவனோடு கூட நில்லுங்கள். உங்களுக்கு குரல் கொடுக்காமல் ஒதுங்கி நிற்பவனை ஊரை விட்டே துரத்துங்கள். அதுதான் நீங்கள் மார்க்கத்துக்கு செய்கின்ற சலுகை. ஒரு கள்ளி செடியில் நீங்கள் மலராக இருப்பதை விட ரோஜா செடியில் முள்ளாக இருந்து செத்துவிட்டு போங்கள். நாயாக நாலு நாள் வாழ்வதை விட சிங்கமாக ஒரு நாள் கர்ஜித்து செத்துவிட்டு போ.
இதை உன்னை தூண்டுவதாக சர்க்கார் நினைக்கக்கூடும். நான் இல்லை என்று சொல்லவில்லை. தூண்டப்பட வேண்டியவர்கள் தூண்டத்தான் செய்வேன். தூண்டுவது என்னுடைய ஜனநாயக உரிமை. தூண்டுவதற்கு தூக்குதான் தண்டனை என்றால் தொங்கட்டும் உன் கயிறு, அதில் என் பிணமும் சேர்ந்து தொங்கட்டும்.